அவங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தப்போ ஆர்த்தி தட்டில் பணம் விநியோகம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே ஐயாவுடைய நோட்டீஸ் வந்திருக்கு, மீடியாக்கள்லையும் பரவலாக ஒளிபரப்பியிருக்காங்க. அதே மாதிரியாக கூடம்பம் போராட்டக்காரர்கள், இங்கே ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டக்காரர்கள், மக்கள் அதிகாரம், இந்த அமைப்புகள் இப்போ தமிழ் சினிமாவுக்கு எதிராக சில தவறான வதந்திகள், இந்த மீம்ஸ் போடுறது, கேவலப்படுத்துறது, அது மாதிரி தான் பண்ணுறாங்க. அதுக்கு புகார் கொடுத்துருக்குறோம், ஐயா வந்து இதை பதிவு பண்ணி அது மேலே நடவடிக்கை எடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்க முடியாதவர்கள் எல்லாம் கொடுத்து போடுறாங்க. அதுக்கு நீங்கள் நம்ம கம்ப்ளைண்ட்ஸ் 1958 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது சார், அதுக்கு நீங்கள் நம்பர் நோட் பண்ணி இங்கே லைவாக கூட ரெக்கார்ட் பண்ணி அனுப்பலாம். உடனே நம்ம 15 நிமிஷத்து எஃபிசிட்டி அங்கே போய் ஆக்ஷன் எடுக்கலாம் சார். ஸோ நான் சொல்லுறது இப்போ நீங்கள் ஜென்ரலாக சொல்கிறீங்க, ஸ்பெசிஃபிக் புகார் இருந்தால் உடனே ஆக்ஷன் எடுக்கிறது கட்டம் இருக்கும். நீங்கள் ஜென்ரலாக சொல்கிறீங்கன்னு சொன்னால் நம்ம டெஃபினெட்லி போலீஸ் காமிச்சுட்டு நம்ம ஆக்ஷன் எடுத்து சொல்லுவோம். அப்போ நம்ம டீம் போயிட்டு ஸ்பாட்டில் பாஸ் பண்ணுறது சரியா? ஸோ நீங்கள் அது கூட பண்ணலாம். பார்த்தீங்கன்னா அது எழுத்தாவையான மாற்ற வித்தியாசம் சாதனை படைக்கணும். தூத்துக்குடி மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கு இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே அனைத்து பகுதிகளிலும், தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் வாக்கு சேகரிப்பு பிரச்சாரம் நடைபெற்று வருகிறது. இந்த நேரத்தில் இந்த தொகுதியிலே போட்டியிடுகின்ற திமுக வேட்பாளர் திருமதி கனிமொழி அவர்கள் ஜனநாயகத்தை நம்பாமல் பணநாயகத்தை நம்பி இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார். அதற்கு தக்க சான்று கனிமொழி அவர்கள் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களோடு வாக்கு சேகரிக்கும் போது 500 ரூபாய், 2000 ரூபாய் நோட்டுகளை ஆரத்தி எடுப்பவர்களுக்கு கொடுக்கப்பட்ட காட்சி தமிழகம் முழுக்க வந்து பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதே போல கனிமொழி அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களை நம்பாமல் மக்கள் அதிகாரம், மே 17, கூடங்குளம் போராட்டக்குழு, அதே போல் ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டக்குழு இவர்களோடு சேர்ந்து இந்த பகுதியிலே சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி அதன் மூலமாக வெற்றி பெற்று விடலாம் என்று அவர் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் கனிமொழி அவர்களுடைய பிரச்சாரத்திலே பொதுவாக இந்த தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியினுடைய தொழில் வளர்ச்சி, விவசாயிகளுடைய முன்னேற்றம், இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு, இதை பற்றி அதிகம் பேசுவதை விட அவர்கள் முழுக்க முழுக்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை கேலியும் கிண்டலுமாக பேசி இழிவுபடுத்தி பிரச்சாரம் செய்து விடலாம் என்று திமுகவினுடைய பிரச்சாரக்குழு நினைத்து இங்கே பிரச்சாரம் செய்து வருகிறார்கள். குறிப்பாக கனிமொழி நாடார் சமுதாயத்தை சார்ந்தவர், ஆகவே நாடார்கள் எல்லோரும் எங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சிறு சிறு அமைப்புகளை, கிறிஸ்துவ பின்னணியோடு இயங்குகின்ற அமைப்புகளை தூண்டிவிட்டு இங்கே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார். தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் ஒரு தேசிய தலைவருடைய மகள், அது மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், பெருந்தலைவர் காமராஜர் மடியிலே தவழ்ந்து அவர் அரசியல் பயின்றவர், கலைஞர், எம்ஜிஆர் அவர்கள் இப்படிப்பட்ட தமிழகத்தினுடைய மிகப்பெரும் அரசியல் ஆளுமைகளால் பயிற்றுவிக்கப்பட்டவர். அவரை ஜாதியை சொல்லி இழிவுபடுத்தி அவரை இங்கே பிரச்சாரம் செய்வதும், அவருடைய உருவத்தை எள்ளி நகையாடி இழிவுபடுத்துவதும் மிகவும் கண்டனத்திற்குரிய ஒன்று. கனிமொழியால் தூண்டிவிடப்படக்கூடிய சில நக்சல் அமைப்புகள் அத்தகைய பிரச்சாரத்தை இங்கே செய்து வருகிறார்கள். அதை பொதுமக்கள் அனைவரும் நிச்சயம் முறியடிப்பார்கள். இந்த பகுதியிலே கனிமொழியினுடைய பணபலத்தை மீறி மிகப்பெரும் வெற்றியை டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பெற இருக்கிறார். தமிழகத்திலே ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வாக இங்கே இந்த தேர்தல் வெற்றி அமையப் போகிறது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன். ஃபேஸ்புக் முகநூல், சுட்டுரை ட்விட்டர், அதே போல கட்சவி அஞ்சல் என்று சொல்லக்கூடிய வாட்ஸ்அப், இவற்றின் மூலமாக, சமூக ஊடகங்கள் மூலமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சமூக ஊடக பிரிவினர் திட்டமிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறித்து அவதூறான செய்திகளை, கேலி படங்களை வெளியிட்டு ஒரு மோசமான பிரச்சாரத்திலே ஈடுபட்டு வருகிறார்கள். தேர்தல் கமிஷன் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
இந்த தொகுதியினுடைய தேர்தல் அதிகாரிக்கு இன்றைக்கு இந்த ஆரத்தி தட்டிலே பணம் கொடுத்து வாக்காளர்களை விலை பேச முயற்சி செய்தது, அந்த குற்றங்கள் தொடர்பாகவும் இந்த ஜனநாயகத்தை பணநாயகமாக மாற்றுகின்ற திமுகவிற்கு கனிமொழி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்காகவும் இப்பொழுது நேரடியாக இங்கே புகார் தேர்தல் அதிகாரியிடத்திலே மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே இங்கே புகார் இந்து மக்கள் கட்சியின் சார்பிலே கொடுக்கப்படுகிறது. ஸ்டாலின் அவர்கள், மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் இவர்களுடைய பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது. குறிப்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சாதனைகளையும், புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அமைக்கப்பட்ட அதிமுகவினுடைய திட்டங்கள் குறித்தும் மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்து வருகிறார். தமிழகத்திலே நரேந்திர மோடி அவர்கள் அலை வீச துவங்கியிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அலையும் இங்கே வீச துவங்கி இருக்கிறது. இது கண்டு பொறுக்க முடியாமல் தரம் தாழ்ந்து ஸ்டாலின் அவர்கள் அநாகரிகமான வார்த்தைகள் மூலம் எடப்பாடி அவர்கள் மீது சேற்றை வாரி வீசி வருகிறார். குறிப்பாக அவர் மீது கொலைப்பழி சுமத்தி, கொடநாடு கொலை, அந்த கொலைப்பழி சுமத்தியவர்கள் கைது செய்யப்பட்டார்கள். அவர்களுக்கு ஜாமீன் கொடுத்தவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்கள் என்பதை எடப்பாடி பழனிசாமி மிக தெளிவாக அம்பலப்படுத்தினார். அதே மாதிரி திமுகவினுடைய தேர்தல் அறிக்கை, 1 கோடி பேருக்கு வேலைவாய்ப்பு, ரோடு போடுற வேலைவாய்ப்பு கொடுப்போம், பொய்யான தேர்தல் அறிக்கை, இவற்றையெல்லாம் மக்கள் மத்தியிலே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துரைத்து அவருக்கு ஆதரவு பெருகி வருவதை பொறுக்காமல் ஸ்டாலின் தரம் தாழ்ந்த வார்த்தைகளால் அநாகரிகமாக பிரச்சாரம் செய்து வருகிறார். பொதுமக்கள் முகம் சுளிக்கிறார்கள். இது குறித்து தேர்தல் கமிஷன் ஸ்டாலின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை இந்து மக்கள் கட்சி முன்வைக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் அனைவருமே மிகப்பெரும் பணக்காரர்கள், பதுக்கல்காரர்கள், கள்ளப்பணம் வைத்திருப்பவர்கள், கருப்பு பணம் வைத்திருப்பவர்கள். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய வேட்பாளர் பட்டியலை பாருங்கள். ஜெகத் ரட்சகன், அவருக்கு சொந்தமான மது உற்பத்தி செய்யக்கூடிய ஆலைகள் இருக்கிறது, சாராய ஆலை. அதே போல் டிஆர் பாலு, சாராய ஆலை. அவர்களெல்லாம் மருத்துவக் கல்லூரி, மருத்துவ படிப்பை வியாபாரம் செய்து வந்தார்கள். 50 லட்சம், 1 கோடி ரூபாய் வரை இன்றைக்கு நீட் தேர்வு அந்த மருத்துவ வியாபாரத்திற்கு, மருத்துவக் கல்வி வியாபாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது. 2G ஊழல் வழக்கிலே தொடர்புடைய ஆராசா களிமொழி இவர்களுடைய இவங்களுக்கெல்லாம் வந்து டிக்கெட் கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தயாநிதி மாறன் அவர்கள் தொலைத்தொடர்புத்துறை ஊழல் வழக்கிலே அவர்களுடைய கூட்டணி கட்சியான காங்கிரஸ் கட்சி கார்த்திக் சிதம்பரத்தை களமிறக்கி இருக்கிறது. அவர் ஜாமீனில் இருக்கார். உலகத்தினுடைய மிகப்பெரும் பணக்கார குடும்பத்தை சார்ந்தவர்கள் இவர்கள். எல்லோருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, வாக்காளர்களுக்கு பணம் கொடுத்து, இது நான் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு மட்டும் அல்ல, அர்ஜுன் சம்பத் மட்டும் சொல்லவில்லை, பிஜேபி சொல்லவில்லை, கார்த்திக் சிதம்பரம் குறித்து சுதர்சன நாச்சியப்பன் அவங்க கட்சிக்காரங்களே புகார் எழுப்பியிருக்கிறார்கள். அதே மாதிரி தான் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறை சோதனை வழக்கமான ஒன்று. அவரே சொல்கிறாரு, எந்த பூத்தில் அதிகமாக வாக்கு கிடைக்குதோ அந்த பூத்துக்கு 50 லட்சம் ரூபா நான் கொடுப்பேன்னார். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சோதனை போட்டால் கட்டுக்கட்டாக பணம் பூத் ஸ்லிப் போட்டு வரிசையாக வச்சுருக்கிறாங்க. விடுதலை சிறுத்தை கட்சி, திமுகவுடைய கூட்டணி கட்சி, அவர்கள் திருச்சி பகுதியிலே மல்டிலெவல் மார்க்கெட்டிங் என்று சொல்லக்கூடிய ஒரு நிறுவனத்தை நடத்தி பொதுமக்களிடமே பணம் மோசடி செய்தவர்கள். விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய சனாதன எதிர்ப்பு, காவி பயங்கரவாத எதிர்ப்பு மாநாட்டை நடத்துவதற்கே அவங்க தான் காரணம். இன்றைக்கி அவங்க வண்டியிலிருந்து 2.5 கோடி ரூபாய் எடுத்திருக்கிறாங்க. வருமான வரித்துறை சோதனை என்பது நியாயமானது. இன்னும் டிஆர் பாலு வீட்டில், ஜெகத்ரட்சகன் வீட்டில், தயாநிதி மாறன் வீட்டில், கனிமொழி வீட்டில், கௌதம் சிகாமணி வீட்டில், இங்கெல்லாம் வருமான வரித்துறை சோதனை நடத்தணும். சட்டம் தன்னுடைய கடமையை செய்யணும். வருமான வரித்துறை நடவடிக்கை எடுக்க மட்டும் பத்தாது, தேர்தல் ஆணைய நடவடிக்கை எடுக்கணும். இன்றைக்கு துரைமுருகனுடைய மகன் அவர் போட்டியிடுகிற தொகுதியிலே அந்த வாக்காளர்களுக்கு விநியோகிப்பதற்கு வைக்கப்பட்டிருந்த பணம் என்பது நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. அப்போ தேர்தல் ஆணையம் அந்த வேட்பாளரை தகுதி நீக்க செய்யணும். அனிதா ராதாகிருஷ்ணன் அவர் வந்து பணம் விநியோகம் செய்த காட்சி தொலைக்காட்சிகளிலே வந்திருக்கிறது. தேர்தல் ஆணையம் கனிமொழியுடைய வேட்பாளர் அந்தஸ்தியை ரத்து செய்யணும். அவங்க முழுக்க முழுக்க தொண்டு நிறுவனங்களோடு, நக்சல் இயக்கங்களுடைய துணையோடு இன்றைக்கு கனிமொழி இங்கே தேர்தலை சந்தித்து பணம் கொடுத்தாவது மத அடிப்படையிலே, ஜாதி அடிப்படையிலே வாக்குகளை சேகரித்து
வெற்றி பெற வேண்டும் என்று இந்த ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கி வருகிறார் கனிமொழி. எனவே இந்த தூத்துக்குடி வாக்காளர் பெருங்குடி மக்கள் கனிமொழிக்கு தக்க பாடம் புகட்ட இருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த தூத்துக்குடி தொகுதியிலே தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.